வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சுவையாகவும் வித்தியாசமான முறையில் எப்படி மீன் வறுவல் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு 5 பூண்டு எடுத்துக்கலாம், 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நான் வந்து பாறை மீன் வந்து 1/2 கிலோ வர்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம அரைச்ச கலவையை இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். நான் 1 முட்டையை வந்து நல்லா கலக்கி வச்சுருக்கிறேன். நல்லா முட்டை போட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்த்துற மசாலா எல்லாமே அந்த மீனில் நல்லா பிடிச்சிக்கும். அதனால் முட்டை சேர்த்து இதில் நல்லா இந்த மாதிரி மீனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம 1 மணி நேரம் வந்து நல்லா ஒரு ஃபேன் காற்றுலேயோ இல்லை வெயிலில் படுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மீனை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து முட்டை அந்த மஞ்சள் கருவோடு போட்டிருக்கிறனால மீனில் மேலே நல்லா முட்டை வந்து நல்லா வெந்து அந்த முட்டையோடு அந்த மீன் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. இது வரைக்கும் யாரும் இதை செஞ்சுருக்க மாட்டேங்க, இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்டாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.